புதிய ஆளுநருக்கின்ற வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுக்காக வந்தேன். அவர் அஞ்சு காலம் வந்து தமிழ்நாடு இந்த அளவுக்கு கிட்டுக்கிட்டு பேருக்கு நீங்கள் புழு டெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்கேன். அஞ்சு காலங்கள் அஞ்சு ஆறு காலம் கட்டிருக்கீங்க. தமிழ்நாடு எல்லாத்துலேயுமே கிட்டுக்கிட்டு பேருக்கு இது வரைக்கும் டெங்கு காய்ச்சலை பற்றி அவங்க பேசலை. அடிக்கிட்டே போனோம், அடிக்கிட்டு போனார் நம்மளுக்கு எல்லாத்திலுமே நம்மளுக்கு பிடிக்க அழகாச்சிட்டே போனோம். கடிதம் கொடுத்துருக்கோம் விவசாயிகளை நீதிமன்றம் சாதாரண மக்களும் அப்படித்தான் தெய்வமா நினைக்கிறாங்க. அரசு தான் இல்லை என்று பயத்துக்கொள்ளும் தமிழ்நாடு விவசாயிகள் இன்னைக்கு தயாராக இருக்கு. விஜயகாந்தா இது கூட்டணி உங்களுக்கு ஒரு கும்பிடு, எல்லாருக்கும் ஒரு கும்பிடு, தனி கூட்டணியே கேட்காதீங்க. நான் தனியாக தான் ஏன் தனியாக பார்க்கணும். தேர்தல் எப்படின்னு தெரியாம அதுக்குள்ளே நீங்க கூட்டணி கூட்டணி கேட்குறீங்க. தேர்தல் எப்படின்னு தெரியட்டுமே. சசிகலா அவர்கள் பரவல வெளியே வந்திருக்காங்க, அதிமுக எம்எல்ஏக்கள் அவர்களை வந்து சந்திக்கிறதுக்கான சார் எல்லாருமே நம்பர் தான் சார். 234 தொகுதி தான் சிறைச்சாலுக்கு 234 நம்பர் தான் பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள நீங்கள் நம்பர் நோட் பண்ணி 234 நாட்கள் தான் ஜெயிலிருந்து நேற்று வந்திருக்காங்க. அப்போ 234 தான் தொகுதியும் அதில் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். உங்களுடைய முடிவு விட்டுக்கிட்டு சார், இந்த நீட் தேர்வு வந்து தமிழகத்திற்கு தேவைங்கிற ஒரு கருத்தை வந்து நீங்கள் முன் வச்சிருந்தீங்க. அதற்கு ஏற்ற முறையில் இந்த பாடத்திட்டங்கள் இல்லை மாணவர்களை தயார் செய்யாத அளவுக்கு தான் இந்த அரசு இருக்குது. அந்த நீட் தேர்வு தொடர்பாக விழிப்புணர்வு மக்களுக்கு விழிப்புணர்வு தான் இன்னைக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் இருந்து அறிக்கை பார்க்கு புறத சொல்லி 8வதுலேருந்து நீங்கள் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கு. நீட் தேர்வை பற்றி 8வதுலேருந்து 8வது படிக்கும் போதுலேருந்து 8, 9 தான் சொல்லுவாங்க. ஒரு வருஷம் ஒரு வருஷம் பையன் மாணவர்கள் நீங்கள் படிக்க படிக்க நான் தான் சொன்னேன். ஈடுபட்டா தானே தெரியும் யாருக்கு இந்த அரசாங்கத்தில் ஈடுபடுறமே. எல்லாருமே எல்லாரும் ஈடுபட்டாங்கன்னா அரசாங்கம் என்ன செய்யும் தெரியும். தூங்குதால முடிச்சு விட்டுருக்கான்னு தெரியும். நீங்கள் வந்து சினிமா பற்றி என்ன சார் சார் எம்ஜிஆர் நூற்றாண்டுலாம் அரசு தரப்பில் கொண்டாடுறாங்க. அவங்க வந்து சுயப்புராணம் மட்டும்தான் பேசப்படுதுன்னு சொல்லி ஸ்டாலின் குற்றச்சாட்டு சொல்லிட்டாரு. உங்களுடைய பார்வையில் தமிழர் சார் நடத்தக்கூடிய இந்த எம்ஜிஆர் நூற்றாண்டுலாம் எப்படி கொண்டாடுறாங்க சார்? எம்ஜிஆர் வந்து நான் சிறப்பாக இருந்துச்சு. நீங்கள் எந்த பத்திரிக்கைன்னு சொன்னால் நான் சொல்ல முடியும். புதிய தலைமை சார் எம்ஜிஆர் எனக்கு பிடிச்ச தலைவர். நான் ஏற்கனவே எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். உங்களுடைய கட்சி சார் எம்ஜிஆர் நூற்றாண்டு கொண்டாடப்படுமா? உங்களை கருப்பு எம்ஜிஆர் சொல்றாங்க. நீ உங்களை சார் இதுவரைக்கும் இல்லை 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 நாங்கள் உயிரிடம் இருக்கேன். இறந்த முழுக்க அந்த பிள்ளை
மாணவர்களை அநியாயத்து கூப்பிடுறாங்க, மாணவர்கள் யூனிஃபார்ம் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வர்றாங்கன்னு சொல்றாங்க, பாப்போமே. அதையும் பார்க்கல. புதிய புதிய தலைமுறை தான் நீங்க, புதிய தலைமுறை நேற்று கூட விவாத மேடையெல்லாம் பார்த்தேன், விவாத மேடை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் சொல்லுவோம். சார், சிவாஜி மணிமண்டபம் திறப்பு விழா நிகழ்ச்சி சமீபத்தில் நடந்தது, அதுல ஏன் சார் நீங்க கலந்துக்கல? அழைப்பு இல்லாம கலந்துக்கலாம். சார், ஒரு கலைஞன் உங்களுக்கு வந்து நடிகர் சங்கத்தில் முறையில அரசிலிருந்து அரசு சார்பில் அழைப்பு கொடுக்கப்படலைனாலும் எல்லாரும் வாருங்க வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சங்க சார்பில் அழைப்பு அரசியல் ஆரம்பிச்சிருக்கேன், அதனால கூட சொல்லிடலாம் வேண்டாம்னு அதற்காக நீங்க அரசியல் கட்சி இல்லாமன்னா அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சார், அதுல அரசு விழாவா இருந்தாலும் எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னு தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா விஷால் கூப்பிட்டு இருந்தாரு, கூப்பிட்டு நான் பார்த்துருக்க மாட்டேன், பேப்பர் பார்த்துருக்க மாட்டேன், டிவியும் பார்த்துருக்க மாட்டேன், அன்னைக்கு ஒரு நாளைக்கு பார்த்துருக்க மாட்டேன், மறுநாள் திறந்துருப்பாங்க. சார், ரஜினி கமல் அரசியல் வர பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வந்தா மட்டுமே புது ஆளுநர் பார்ப்போம் பார்ப்போம், அவர் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன். சிஎம்டி சொல்ல சிஎம் என்னதே போதும், இதே தான் எதிர்பார்த்துருக்கீங்க? பழைய ஆளுநர் இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி இருந்த பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இருக்கும்போது இதே தான் எதிர்பார்த்தீங்க? ஒருவேளை இவர் நடவடிக்கை எடுக்கலைன்னா தேமுதிக அவருடைய அடுத்த கட்ட நிலைப்பாடு என்னவா இருக்கு சார்? சார், பொறுத்திருந்து பாருங்க, என்ன நிலைப்பாடு என்னென்னு முன்கூட்டி உங்கள்கிட்ட சொல்றாரு, என்னன்னு நீங்கள் கேள்வி கேட்கறாங்க. சார், எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இணைந்த பிறகு தமிழக அரசின் செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? ரொம்ப மோசமாக இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்தா மாதிரி என்ன ஜாதி அரசனும் கமல்ஹாசனும் சேர்ந்தா எப்படி அந்த மாதிரி தான் இருக்குங்க. ரெண்டு பேரும் இவங்க நடிப்புளுக்கு இங்கே ரெண்டு பேரும் படத்தில் நான் சொல்றது படத்தில் கமலும் உங்கள்ட்ட நடிப்பும் சிவாஜி நடிப்பாங்க, நேரில் இவங்க நடிப்பாங்க, அவங்க நேரில் நடிக்க மாட்டாங்க. ரெண்டு பேரும் நேரில் இவங்க ரெண்டு பேரும் நேரில் நடிப்பாங்க சார். யார் ஓபிஎஸ் அண்ட் இபிஎஸ் இபிஎஸ் அண்ட் ஓபிஎஸ் எப்படி எப்படி வேணாலும் நீங்கள் படத்துக்கு ரெண்டு பேரும் நடிப்பாங்க. டெங்கு காய்ச்சல் வந்து பரவி இருக்கக்கூடிய நிலையில அரசு நடவடிக்கை எடுக்க தவறு இருக்கு, விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்யணும் தொடர்ச்சியா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே நிலையில எதிர்கட்சிகள்லாம் தொடர்ச்சியா வந்து நேரடியா சென்று மருத்துவமனைகள் ஆய்வு செய்யறது விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. தேமுதிக என்ன மாதிரியான நடவடிக்கை பண்ணிட்டு இருக்காங்க? போவேன் மீது எதுக்கு போகணும் நீங்க சொல்லுங்க பாக்கலாம், சொல்லுங்க. மருத்துவமனைகள்ல போயிட்டு சார் டெங்கு காய்ச்சல விடுங்க, டெங்கு காய்ச்சல விடுங்க, டெங்கு பரவலா பேசப்படுறது அதிக உயிரிழப்பு வந்து இந்த டெங்கு நாளதான். சார், போனவங்க டெங்கு காப்பாத்திட்டாங்களா? கவர்னர் கொடுத்து போனவங்க எல்லாம் உயிரை காப்பாத்திட்டாங்களா? ஏதோ ஒரு முயற்சியை மேற்கொள்றாங்க. ஏ என்ன என்ன முயற்சி, என்ன என்ன முயற்சி? மருத்துவமனைகள்ல போகிறாங்க, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல போய் ஆறுதல் சொல்றாங்க, அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் ஈடுபடுறாங்க சார். ஒரு விழிப்புணர்வு. சரி சார், நீங்க எந்த பத்திரிகை சொல்லாத? நாம பதில் சொல்ல முடியா? பார்லிமெண்ட் இருக்கு சார். நீங்க என்ன சார் கேட்டீங்க? நிலைமை கஷ்டம் நம்ம எல்லாரும் எல்லாரும் கொடுத்துருக்கணும். போராட்டம் பண்றவங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு, எந்த கேள்வி? போராட்டம் பண்ணவங்க எல்லாருக்கும் என்ன நடந்திருக்கு? போராட்டமும் பண்ற கம்யூனிஸ்டுகளுக்கு என்ன போராட்டம் அவங்க பண்ணா போராட்டமா? இன்னைக்கு நீங்க கம்யூனிஸ்ட பத்தி பேசுறாங்க, திமுக பத்தி என்னை பத்தி தானே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, கேள்வி ஏன் உங்கள்கிட்ட பேசணும்? தேவையில்லை சார், நிச்சயமா அதிக அறிவுபூர்வம் ஒரு காப்பி தான் இருக்குல்ல.
ஒரு காப்பி தான் இருக்கு. அரசியலுக்கு போராட்டங்கள் வந்து தேவையில்லை. மெயில் அனுப்பிச்சு எல்லா பத்திரிகையும் சார் இந்த புகை எடுத்துட்டீங்களா? எல்லாம் குடிப்பியா? எல்லாம் குடிப்பியா? எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு சரி. எல்லாம் எல்லா அறிக்கையும் கொடுத்துட வாங்கி அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்கு. இதெல்லாம் பண்ண கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பண்ணதானு சார் சார் அதையும் கோவப்பட்டுக்கிறேன். நான் பார்த்தேன் நான் கோவப்பட்டேங்கிறக்க நீ கோவப்படும் அவனும் கோவப்படும் அதுதான் சொல்லுங்க.